பாஸ்போர்ட்டுக்கு விசா அடிக்க கொஞ்சம் தாமதமான உடனே அப்துல் காதர் ஜிலானி, இமிகிரேஷன் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா உடனே அப்துல் காதர் ஜிலானி, உடம்பு கொஞ்சம் சரியில்லை நாலு தும்மலுக்கு ஒரு அஞ்சு தும்மல் எஸ்ஆர் தும்னா உடனே அப்துல் காதர் ஜிலானி, பிரசவ நேரத்தில் பிரசவ வழி பெண்களுக்கு ஜாஸ்தி ஆச்சுன்னா உடனே அப்துல் காதர் ஜிலானி, குழந்தை ஈஸியா பிறக்கிறதுக்காக வேண்டி. இது என்ன இது? அப்ப இஸ்லாம் என்னவென்று நம்முடைய இஸ்லாமிய சமூக மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படல. தௌஹீத் என்ற என்ன என்று இஸ்லாமிய சமூக மக்களுக்கு தெரியாது. கபர் ஜியாரத் என்ன, கபர் எந்த அளவுக்கு கட்டி உயர்த்தலாம், அடுத்து நாம் பார்க்க போகக்கூடிய வகுப்பு, நாளைய தினம் நாம் பார்க்க போகக்கூடிய வகுப்பு என்னவென்றால் கபர் ஜியாரத் என்ன என்று இன்றைக்கு நாம் பார்த்தோம். கபரை கட்டுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டா? உண்டு என்றால் எந்த அளவுக்கு கட்டலாம்? கபர் கட்டுவதை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், சஹாபாக்கள் என்ன சொன்னார்கள், தாபியின்கள் தபா தாபியின்கள் என்ன சொன்னார்கள், இமாம்கள் என்ன சொன்னார்கள், மதுஹபி இமாம்கள் என்ன சொன்னார்கள், அதுவரை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நாம் பார்க்க போகிறோம். மையவாடிக்கு சாதாரண முஸ்லிம்கள் அடங்குகிற மையவாடிக்கு கபரஸ்தானுக்கு ஜியாரத் செய்யலாமா என்பதைத்தான் இன்றைக்கு நாம் பார்த்தோம். கபரை கட்டி உயர்த்தி பில்டிங்காக உயர்த்தி அதை பல்வேறு வகையான அலங்கரிப்புகள் செய்து தர்காக்கள் என்கிற பெயரில் இன்றைக்கு கட்டி உயர்த்தி வழிபாடு நடத்துவதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டா? கபரை எந்த அளவுக்கு உயர்த்தி கட்டலாம், கபர் கட்டுவது குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கவிருக்கிறோம். இன்றைய வகுப்பில் மீண்டும் நாம் நினைவுபடுத்துவது, கபர் ஜியாரத் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் உண்டு, இல்லை என்று எந்த முஸ்லீமும் சொல்வதற்கு அவருக்கு உரிமையே கிடையாது. அந்த கபர் ஜியாரத் முஸ்லீம்கள் அடங்கப்படுகின்ற, முஸ்லீம் அல்லாதவர்கள் அடங்கப்பட்ட இடங்களுக்கு அந்த ஜியாரத்துகளில் செல்லலாம். மறுமை சிந்தனை உண்டாக, மரண சிந்தனை உண்டாக, முஸ்லிம் அல்லாதவர்களுடைய மையவாடிக்கு சென்றால், இந்து மக்கள் அடக்கப்பட்ட இடத்திற்கோ கிறிஸ்துவ மக்கள் அடக்கப்பட்ட இடத்திற்கோ நாம் சென்றால் அஸ்ஸலாமு அலைக்க தாரகோமின் மூமினின் வைனா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாயிக்கும் துவா ஓத நமக்கு அனுமதி இல்லை. முஸ்லிம்கள் அடங்கப்பட்ட மையவாடிக்கு சென்றால் துவா ஓத அனுமதி உண்டு. காரணம் அல்லாஹ் 58வது அத்தியாயத்தின் 10வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், முன்னவர்களுக்காக வேண்டி முற்சென்று மரணித்து போனவர்களுக்காக வேண்டி இறை விசுவாசிகள் ஆகிய நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் இனி இபாதத்தை செய்ய முடியாது, செய்த இபாதத்தை மட்டுமே அவர்களுக்கு தீர்ப்பு சொல்வதற்காக வேண்டி அவர்கள் மண்ணறையிலே படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய விமோச்சனத்திற்காக, மறுமை வாழ்க்கைக்காக, கபர்களை சந்திக்கின்ற நீங்கள் அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிமுறையையும் அந்த ஜியாரத்தில் நமக்கு கற்றுத்தந்தார்கள். ஆக இஸ்லாமிய அடிப்படையில் கபர் ஜியாரத் செய்ய வேண்டும், இஸ்லாமிய அடிப்படைக்கு மாற்றமான கபர் ஜியாரத் செய்தல் கூடாது. ஏகத்துவம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் கபர்களை சந்திக்கும் பொழுது, ஜியாரத் செய்யும் பொழுது நம்மிடத்தில் ஏகத்துவம் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதற்கு நேர் மாறாக கபராளிகளிடத்திலே போய் நாம் கேட்பது ஏகத்துவத்திற்கு எதிரானது. சொர்க்கத்தை இழந்து விடுவோம், நரகம் நமக்கு தீர்மானிக்கப்படும், நரகம் நமக்கு நிரந்தரமாகப்படும். ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் தபா தாபியன்களும் இமாம்களும் சங்கைக்குரிய நம்முடைய முன்னோர்களும் கபர் ஜியாரத்தை எந்த அடிப்படையில் நமக்கு காண்பித்து தந்தார்களோ அந்த அடிப்படையில் அந்த கபர் ஜியாரத்தை அதிகம் அதிகம் நம்முடைய வாழ்வில் செய்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் கபர் கட்டுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டா, எந்த அளவுக்கு கட்டலாம், அது குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது, நடைமுறையில் கட்டப்பட்டிருக்கிற கபர்கள் எப்படி உருவானது, கபர் கட்டுவது கூடாது என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி அவ்வளவு பிரம்மாண்டமான பச்சைக்கடலில் ஒரு மிகப்பெரிய ஒரு டூமோடு எப்படி இவ்வளவு பெரிய தர்கா அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும் எப்படி உருவானது என்கிற வரலாற்று உண்மைகள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். வாஹிர் தௌவானா அனி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஸ்ஸலாமு.